வணக்கம். ஸ்ரீ அன்னைக்காளி அறக்கட்டளை மூலிமா இந்த பதிவு வெளியிடும். இப்போ நீங்கள் பார்க்குற மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா பூனைக்காசல், பூனைக்காசல் செடின்னு சொல்லுவோம். மேலே பட்டாலே வந்து அரிப்பு அதிகமாகி தத்தா உடம்பு ஆகிடும். அந்தளவுக்கு மிகவும் வீரியமான ஒரு மூலிகை. இந்த மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளியை வந்து செந்துருமா மாற்றக்கூடிய தன்மை அதிகம். இதில் வந்து சார் வந்து அவ்வளோவா வராது. இந்த இலையோடு வெள்ளியை சேர்த்து அரைச்சி போட மாட்டிங்கன்னா செந்துருமாயிடும், பால் வராது. அதே போல் வங்கத்துக்கு இதை கிராசம் கொடுத்தோம்னா வங்கம் வந்து மொத்தமாக வந்து பவுடர் ஆகிடும், அதிக வீரியத்தன்மையோடு இருக்கும். அதுக்கு மேற்கொண்டு இந்த இலையை பச்சை இலையை போட்டு அரைச்சி போட மாட்டிங்கன்னா கடுங்கார சுண்ணமாகவும் ரசத்தை வந்து பிடிக்கக்கூடியதாகவும் இருக்கும். இது வந்து ஜால விதியில் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய இலைகளை காய்ஞ்சதுக்கு அப்புறம் பவுடர் பண்ணி வச்சுப்பாங்க. சில பேர் அவங்களுக்கு பிடிக்காதவங்க மேலே இந்த பவுடரை தூவிட்டு போயிட்டாங்கன்னா அவங்க உடம்பு முழுவதுமாக அரிப்பு எடுத்து தத்தா மாறிடும், மிகவும் எரிச்சலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதற்கு வந்து அவங்களுடைய யூரினே வந்து எடுத்து அது மேலே தடவுன்னா அந்த நமைச்சல் இல்லாமல் சரியாயிடும் அப்படின்ட்டு நம்முடைய முன்னோர்கள் எல்லாமே வந்து சொல்லப்பட்ட ஒரு மூலிகை தான். மிகவும் எச்சரிக்கையாக இதை வந்து எடுக்கணும், இல்லைன்னா நமக்கே வந்து அரிப்பு அதிகமாகிடும். மிகவும் அற்புதமான ஒரு மூலிகையும் கூட. தேவைப்படுறவங்க எடுத்து பயன்படுத்திங்க. மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.